மா, ஒரு காஃபி. 11 மணிக்கு என்னடா உனக்கு காஃபி? சரி சரி போடு. மா, எவ்வளோ நேரம் ஆச்சு, காஃபி இன்னும் வரல. ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியாதா? என்ன, இவன் நேற்று நைட் கால் பண்ணியிருக்கான். சரி போடுவோம். ஆ சொல்கிறான், நேற்று நைட் கால் பண்ணியிருக்க போல. ஆமாண்டா, சும்மா தான் என் போன கால் பண்ணியிருந்தேன். சரி, எங்கள் வீட்டில் 12 மணிக்கு தான்டா எழுந்திருக்கேன், அதுக்கே நொய் நொயின்றாங்க. உங்கள் வீட்டில் எப்படா? எங்கள் வீட்டிலலாம் என்ன ஒன்றும் கேட்க மாட்டானா, அதை ராஜா மாதிரி வாழ்கிறேன்டா. ம், சரி மேட்ச் போடுவோமா? டே ஏ, ஆமாண்டா ஆமாண்டா, மேட்ச் டைம் ஆச்சு. என்ன மேட்ச்? மேடம் 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 டே, கட் பண்ணு கட் பண்ணு டே, கல கலம் டா கலம் டா கலம் டா. இல்லனா என்ன, என் நண்பர் இருக்கான். நல்லா சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம வெளியில போய் விளையாட முடியாது உன்னால? மா, சாப்பிடும் போது அந்த மாதிரி பேசாதீங்கம்மா. ஹாய்டா ஸ்ரீராம. ஹாய்டா. சைக்கிள் ஓட்டலாமா? டே போடா, நானே கடுப்புல இருக்கேன். சும்மா ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வரலாம்டா. வாடா. ஏ வேணா, கேம் விளையாட கூப்பிடுறா, வரண்டா. இப்ப கூட வா, மேட்ச் பா, நீயும் சரி. ஓகே பாடா. Several months later. சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளோ வயிறு ஏறிடுச்சு. அம்மா சொன்னப்பயே கேட்டிருக்கணும், இல்லை ஃப்ரெண்டு சொன்னப்பயே சைக்கிள் ஓட்டியிருக்கணும். பரவாயில்ல, இனிமேல் உடம்ப குறைக்க முடியும், ட்ரை பண்ணுவோம். பா, இப்போதான்ப்பா பார்க்க பழையபடி நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது. சரி, வெளில செம கிளைமேட்டு, பவி பசங்க கூட விளாடுவோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். என்ன மாதிரி யாரும் லேசி ஆகிடாதீங்க, லேசியானால் அப்புறம் மீண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடும். கெட் ஃபிட், டோன்ட் குவிட்.